வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் பொதுச் செயலர் தேர்வு, பொன்னையன் பேட்டி. இன்னும் சற்று நேரத்தில் புதிய தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம், ஜெயலலிதா நினைவிடம் அமைக்க தீர்மானம். மூன்றாவது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை, சேகர் ரெட்டி வீட்டில் அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வு. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நீட் தேர்வு எழுதலாம், மத்திய அரசு புதிய அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் ராணுவத்துடன் மோதல், போடோ தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக்கொலை. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மூத்த நிர்வாகி பொன்னையன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூட்டிய அவர், ஜெயலலிதாவிற்கு பதிலாக அதிமுக கட்சிக்கு புதிய பொதுச்செயலர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்தார். இவர் வரலாம், அவர் வரலாம் என்று பரப்பப்படும் செய்திகள் எல்லாம் வெறும் வதந்திகளே, அவற்றில் உண்மை இல்லை. மாபெரும் அதிமுக எனும் புனித இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அடிச்சுவட்டு, மாபெரும் அனைத்திந்திய அதிமுக எனும் புனித இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில், மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது தெய்வப்பற்று மிக்க கழகை அறிவு சார்ந்த அணுகுமுறையைத்தான் அகில இந்திய அளவிலே அம்மா அவர்கள் நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த நிலைதான் தொடரும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஆலமரம். இந்த கட்சிக்கு 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, கட்சியினுடைய தலைமை கழக குழுக்கள் இருக்கிறது. ஒழுங்காக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திலே யார் டைரக்ஷன் கொடுப்பது, யார் கட்டளையிடுகிறார்கள் என்ற கேள்வியே இல்லை. கட்டுக்கோப்பான இயக்கம் என்று சொல்லிவிட்டோம். அடுத்த பல ஆண்டுகளுக்கு எப்படி இந்த இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் கூட ஒருவித அதிமுக அளப்பரிய ஒற்றுமை நிறைந்த ஒரு கொள்கை கோட்டை. இதில் இவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் பொதுச் செயலாளர் என்ற ஒரு நிலையே உருவாகவில்லை. வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகின்றன. இதை தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். விரைவில் பொதுச் செயலாளர் ஒருவரை நான் ஏற்கனவே கூறியதைப் போல தொண்டர்களையும் இந்த மாபெரும் இயக்கத்தையும் தமிழக மக்கள் அனைத்து தரப்பினரையும் காக்கும் வகையில் விரைவிலே தேர்ந்தெடுக்க தலைமை முடிவு செய்யும். தலைமை முடிவு செய்திருக்கிறது, விரைவிலே தேர்ந்தெடுக்கப்படுவார். சார், அதுக்கு நிறைய போட்டி இருக்கிறதுனாலதான் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதைத்தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். அப்படி போட்டி என்பதும் வதந்தி. ஒற்றுமை நிறைந்த கட்சி ஒரு புனிதமான எஃகு கோட்டையாக அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி இந்த கட்சி. இதிலே போட்டி என்பதோ அல்லது பிரச்சனைகள் என்பதோ எதுவுமே உருவாகவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய புகழை காக்கும் வண்ணம், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அடிச்சுவட்டில் இயக்கத்தை காக்க ஒற்றுமையுணர்வோடு தொண்டர்களை காக்கின்ற, மக்களை காக்கின்ற ஒருவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒற்றுமை நிறைந்த இயக்கம் இந்த இயக்கம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கூட உள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுடன் பல்வேறு இடங்களில் ஜெயலலிதாவிற்கு சிலைகள், மணிமண்டபங்கள் அமைப்பது பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று தெரிகிறது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் 6 முறை முதல்வர் பதவி வைத்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதன்முறையாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது. 11:30 தொடங்கும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிதாக பதவியேற்ற 31 அமைச்சர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதேபோல் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ்,
நிதித்துறை செயலாளர் சண்முகம் உட்பட பல்வேறு துறை செயலாளர்களும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதலாவதாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை வைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. மேலும் அவர் காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்காக பாடுபட்ட நிலையில் அந்த காவிரி டெல்டா பகுதிகளில் சிலை வைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல நினைவு மண்டபங்கள் அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. மேலும் தமிழகத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றுவது குறித்தும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர்களான சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி, பிரேம் ரெட்டி ஆகியோர் வீடுகள் உள்பட அவர்களுக்கு சொந்தமான 8 இடங்களில் இன்று 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை மேற்கொண்ட சோதனையில் ரொக்கப்பணமும் பல்வேறு சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுபற்றிய விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ். காவேரி, அதாவது கடந்த 8ஆம் தேதி சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய உறவினரான சீனிவாசன் ரெட்டி மற்றும் அவருடைய நண்பரான பிரேம் ரெட்டியில் வந்து இவருடைய வீடு மற்றும் மதுவில் வந்து தொடர்ச்சியாக சோதனை வருவாய் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து வந்து வருமான வரி அதிகாரிகள் வந்து தொடர்ந்து வந்து சோதனை மேற்கொண்டனர். 3வது நாளாக தொடர்ச்சியாக இந்த சோதனை வந்து மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நேற்று தினம் மட்டும் 32 கோடி பணம் ரொக்கமும் அதே போல 30 கிலோ தங்கமும் வந்து கைப்பற்றப்பட்டது. இதுவரை மொத்தமாக 138 கோடி ரொக்கமும் அதே போல 157 கிலோ தங்கமும் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாக வருமானவரித்துறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இன்று 3வது நாளான இன்று சேகர நகரில் உள்ள இந்த விஜயராகவா சாலை மற்றும் தாம்பாசிவம் சாலையில் உள்ள இந்த சேகர் ரெட்டியுடைய இல்லங்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த வருமான வரி அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த சோதனையின் போது குறிப்பாக 10 கோடிக்கு மேலாக இந்த புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இவ்வளவு தொகை மிகப்பெரிய இந்த 10 கோடி மதிப்பில் வந்து இந்த புதிய 2000 ரூபாய் நோட்டு வந்து எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் தற்போது இந்த வருமான வரித்துறை அதிகாரி தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சோதனை மேற்கொள்வதோடு விசாரணை மேற்கொள்கிறார்கள். ஏனென்றால் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த பணம் வந்து இந்த சேரவில்லை என்ற பட்சத்தில் வந்து இவர்களுக்கு வந்து எப்படி இந்த பணம் கிடைத்தது என்று இதற்கான வழிமுறை எங்கிருந்து கிடைத்தது என்பது குறித்தும் வந்து தொடர்ச்சியாக இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று 3வது நாளாக இன்றும் வந்து தொடர்ச்சியாக காலையிலிருந்தே இந்த வருமான வரித்துறை வந்து சோதனை மேற்கொண்டார்கள். மேலும் பல முக்கிய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. இன்றும் இந்த மாலை அளவில் வந்து இதற்கான இன்றைய நடைபெற்ற இந்த சோதனை எவ்வளவு பணங்களும் அது ரொக்கமும் வந்து கைப்பற்றப்பட்டதாக உள்ள தகவல் வந்து இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பழைய 1000 ரூபாய், 500 ரூபாய் பணத்தாள்களை ரயில், மெட்ரோ ரயில், அரசு பேருந்துகளில் பயன்படுத்தலாம் என்ற சலுகை இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. பழைய 1000 ரூபாய், 500 ரூபாய் பணத்தாள்கள் மதிப்பிழந்தவை என அறிவித்த மத்திய அரசு ரயில், மெட்ரோ ரயில், அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இந்த பணத்தாள்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவித்தது. மத்திய அரசு அறிவித்த இந்த சலுகை இன்று சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து பழைய 1000 ரூபாய், 500 ரூபாய் பணத்தாள்களை இனி வங்கிகளில் மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலும் மாணவர்கள் எழுதலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ மாணவர் நுழைவுத் தேர்வு குறித்து மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் விளக்கம் அளித்துள்ளார். அசாம், வங்காளம், குஜராத்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் மருத்துவ பொதுத் தேர்வை மாணவர்கள் எழுதலாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆங்கிலம், ஹிந்தி தவிர பிற மாநில மொழிகளிலும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் மாநில இடஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட மாநிலங்களே முடிவு செய்யலாம் என மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் போடோலந்த் தீவிரவாதிகள் 2 பேர் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. அசாமில் போடோ மக்களுக்காக தனித்தாயகம் கேட்டு தேசிய போடோலந்த் ஜனநாயக முன்னணி என்ற தீவிரவாத அமைப்பு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. NDFB எனப்படும் இந்த அமைப்பினருக்கு எதிராக கோக்ரஜார் மாவட்டத்தில் ராணுவத்தினரும் அசாம் காவல்துறையினரும் கூட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது போடோ தீவிரவாதிகளுக்கும் படையினருக்கும் இடையில் 20 நிமிட நேரம் மோதல் நடந்தது. அதில் 2 முன்னணி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து AK-47 ரக இயந்திர துப்பாக்கி, கை துப்பாக்கி மற்றும் ஏராளமான வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன.
அந்த பகுதியில் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு இருப்பதால் போக்குவரத்தும் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது. பணிக்கு செல்வோரும் பள்ளிக்கு செல்வோரும் மாணவ மாணவியரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக 101 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. 18 மேற்பட்ட ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 11 அதிகமான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ராணுவத்தை நான் குறை கூறவில்லை, உங்கள் அரசைதான் குறை கூறுகிறேன் என பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிலளித்துள்ளார். மேற்கு வங்க மாநில சோதனை சாவடிகளில் ராணுவம் குவிக்கப்பட்டதற்கு அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்திருந்தார். இதுபற்றி மம்தாவுக்கு கடிதம் எழுதிய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர், மம்தாவின் இதுபோன்ற குற்றச்சாட்டு ராணுவத்தினரின் மன வலிமையை குலைத்துவிடும் என்று கடிதத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாரிக்கரின் கடிதத்திற்கு மம்தா பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தனக்கு மனோகர் பாரிக்கர் எழுதிய கடிதம் தன் கைக்கு வந்து சேரும் முன்பே அது மின்னணு ஊடகங்களில் செய்தியாக வந்தது எப்படி எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ராணுவத்தை குவித்தது தனக்கு எதிரான அரசியல் ரீதியாக பழிவாங்கும் போக்கு எனவும் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். கள்ள ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதற்காக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மோகன்வால் எழுத்து மூலம் அளித்த பதிலில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கள்ள ரூபாய் நோட்டுகளை முழுவதும் ஒழிக்கவும் ரூபாய் நோட்டுகளில் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ரூபாய் தாள்களில் பாதுகாப்பு அம்சங்களில் குறைவு ஏற்பட்டால் அது தொடர்பாக தேவைப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அந்த பதிலில் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவில் சிக்கி தவித்த 1625 சுற்றுலா பயணிகளை தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் பத்திரமாக மீட்டனர். போர்ட்பிளேயரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேலக் மற்றும் நீல்தீவுகளுக்கு சுற்றுலா சென்றவர்கள் அங்கு பெய்து வரும் கனமழையில் சிக்கியுள்ளனர். காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் படகுகள் மூலம் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. புயல் பாதிப்பு மற்றும் கடல் சீற்றம் குறையாததால் மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க முடியவில்லை. சீற்றம் குறைந்ததும் சிக்கி தவித்த 1800 பேரை மீட்க இந்திய கடற்படையைச் சேர்ந்த 4 கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கப்பல்கள் மற்றும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலம் 1625 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீதி உள்ளவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் விரைந்து நடைபெறுவதாக கப்பல் படை அலுவலர்களும் தெரிவித்தனர். The first two of the naval ships are there. They will take around 150 people, and after that LCU-37 is going, which will take 200. And should there be a need, the ships can come back also and then take it. In the meanwhile, the Air Force has also taken around 85 people in the aircrafts in the three waves. They have deployed 3 helicopters. So now you can see that the relief effort is in full swing, and there should not be any problem. இலங்கை பறிமுதல் செய்த தமிழக படகுகள் மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இலங்கை பறிமுதல் செய்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது பற்றி வரும் ஜனவரி 9 மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பறிமுதல் செய்திருக்கும் தமிழக மீனவர்களின் 120 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடைபெற்றது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் படகுகளை விடுவிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பற்றி விளக்கம் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். வரும் ஜனவரி 9 விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டனர்.
திருச்சியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் மேலும் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி துறையூர் முருங்கப்பட்டியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு 19 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் 6 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வெடிமருந்து தொழிற்சாலை இயக்குநர் பிரகாஷும் உற்பத்தி பிரிவு மேலாளர் ராஜகோபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தொழிற்சாலையின் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு பிரிவு முதுநிலை மேலாளர் ஆனந்தனை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். கோயம்புத்தூர் அருகே எட்டிமடை பகுதியில் கழிவுகள் கொண்டு வந்து கொட்டியதால் பறிமுதல் செய்யப்பட்ட கேரள லாரிகளை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எட்டிமடை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் பழைய பொருட்களை பிரிக்கும் கிடங்கு அமைப்பதற்காக கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த முகமது இலியாஸ் குத்தகைக்கு எடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 23 இந்த இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து 24 கேரள லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த லாரிகளை திரும்பப் பெறுவது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 24 லாரிகளில் 17 லாரிகளை கேரளத்திற்கு திரும்ப அனுப்ப கோயம்புத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கொட்டப்பட்ட 300 டன் கழிவுகளை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றன்சத்திரம் பரப்பலாறு அணையில் வறட்சி காரணமாக லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரப்பலாறு அணை ஒற்றன்சத்திரம் பகுதியின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துவிட்டதால் அணை வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் அணையின் மீன்வளத்துறை சார்பில் வளர்க்கப்பட்ட கட்லா, கெண்டை, விரால் உள்ளிட்ட மீன் வகைகள் லட்சக்கணக்கில் செத்து மிதக்கின்றன. மேலும் அணை கட்டியது முதல் தூர்வாராமல் இருப்பதால் 90 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் 30 அடிக்கு வண்டல் மண் படிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. செத்து மிதக்கும் மீன்களால் மாசடைந்த தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதால் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் சாலையகரம் கிராமத்தில் 40 மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்டம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள், மண்பாண்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் மண் எடுக்க அரசு அனுமதிப்பதில்லை என்றும் மழை காலங்களில் கொடுக்கப்பட்டு வந்த 4000 ரூபாய் நிவாரணத் தொகையும் தற்பொழுது வழங்கப்படவில்லை என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கார்த்திகையை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிப்பு பணி மும்முரமாக நடந்தாலும் அரசின் செல்லாத ரூபாய் அறிவிப்பால் விற்பனை தேங்கியிருப்பதாகவும் குறைந்த விலைக்கு அகல் விளக்குகளை விற்பதாகவும் தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மண்ணடிக்கு வந்து போன வருஷம் 500 அடிச்சாங்க, இந்த வருஷம் வந்து 1000 அடி இருக்காங்க. இருக்க மண் விலை ஏறி இருக்கு, வரவு கிடைக்க மாட்டேது. மழை பெஞ்சாக்கா மழை டைமில் சுத்தமாக இந்த வேலையை செய்ய முடியல. இது கவர்மெண்ட்டாக பார்த்து எதனா ஒரு மானியம் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இந்த தொழிலை விடக்கூடாது, நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். படிப்பறிவு இல்லாதனால நாங்கள் எல்லோரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ டிசைன் டிசைனாக வேலைக்கு செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் செஞ்சு வச்சாலும் மக்கள்கிட்ட காசு இல்லை. எங்களால் வெளியூருக்கு நாங்கள் இப்போ கோயம்புத்தூர், சேலம், சென்னை அந்த மாதிரி அனுப்புவோம். இப்போ வந்து ஐயா சொன்னவங்களும் இப்போ வேணாம்னு சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை இங்கே வச்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்களை சாத்தும் வைபவம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது. திரளானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் கைசிகை ஏகாதசி நாளன்று திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து பட்டுப்புடவைகள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அவை சுவாமிக்கு சாத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து பட்டு வஸ்திரங்கள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பப்பட்டன. அவை அலங்கரிக்கப்பட்ட யானை மீது வைக்கப்பட்டு உத்தர வீதிகள் வழியாக வளம் வந்தது. பின்னர் எம்பெருமானுக்கும் அரங்கநாயகி தாயாருக்கும் அவை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அருளப்பட்டது. இதில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு நிர்வாக அலுவலர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கைசிகை ஏகாதசி என்று கொண்டாடப்படும் இந்த நன்னாளிலே திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து அந்த புதியவான வஸ்திரங்கள், ஆபரணங்கள், குடைகள் எல்லாமே இங்கே கொண்டு வந்து இந்த திருவரங்கநாதனுக்கு சாற்றுவது என்பது மிகவும் பலம் வாய்ந்த, மிகவும் விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகின்றது. அமெரிக்காவில் தொடரும் பனிப்பொழிவு, இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தொடரும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள், அலுவலக கட்டடங்கள் மீது பனி படர்ந்துள்ளதால் சில இடங்களில் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பனியால் சூழப்பட்டுள்ளன. பனிப்பொழிவின் காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. டவுன் ஸ்வீடனில் சாலையில் வாகனம் வழுக்கி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பலியானார். சில இடங்களில் பனியால் போதிய வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கி வருகின்றனர். பல இடங்களில் ரயில் போக்குவரத்தும் தாமதமானது. தொடரும் பனிப்பொழிவால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இதனிடையே பனிப்பொழிவு தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் பென்சில்வேனியா பகுதியும் கடும் பனிப்பொழிவால் பாதிப்படைந்தது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தற்பொழுது ஆடி வருகிறது. முரளி விஜய் சதம் அடித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் 3 போட்டிகளில் இந்தியா 2-0 என முன்னிலையில் இருக்கும் நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி தற்பொழுது மும்பை வான்கடை திடலில் நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 400 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி நேற்று ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று மீண்டும் ஆடத் தொடங்கிய இந்திய அணி சற்று முன்வரை 80.3 ஓவர்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து 241 ரன்கள் எடுத்துள்ளது. முரளி விஜய் சதம் அடித்து ஆடி வருகிறார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியின் முதல் கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் இன்று மும்பை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அரையிறுதிக்கு 4 அணிகள் தகுதி பெற்றுள்ள நிலையில் முதல் கட்ட அரையிறுதி போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தா ரவீந்திர சரோவர் விளையாட்டரங்கில் இன்று 7 நடைபெறவுள்ள இந்த போட்டியில் மும்பை சிட்டி எஃப்சி, அத்லட்டிகோ டி கொல்கத்தா அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுகவுக்கு விரைவில் புதிய பொதுச் செயலர் தேர்வு. பொன்னையன் பேட்டி. சற்று நேரத்தில் புதிய தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம். ஜெயலலிதா நினைவிடம் அமைக்க தீர்மானம். 3வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. சேகர் ரெட்டி வீட்டில் அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வு. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நீட் தேர்வு எழுதலாம். மத்திய அரசு புதிய அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் ராணுவத்துடன் மோதல். போடோ தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக்கொலை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.